ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு வாழைக்காய் சாதம் பண்ணலாமா? தொட்டுக்க காயே வேண்டாங்க, சாதத்தில் காய் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கேங்க, பீல் பண்ணிவிட்டு ரவுண்டாக கட் பண்ணிட்டேங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டுட்டு நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல வாழைக்காய் போட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டீமுக்கு வச்சுட்டேங்க. ரைஸ் குக்கரில் கீழே சாதம் தட்டையில் வாழைக்காய் வச்சுட்டேங்க. 10 நிமிஷத்தில் குக் ஆயிரும். நம்ம தாளிக்கெலாம் இரும்பு கடாயை வச்சுட்டேங்க. இரும்பு சித்தியை கடைக்கிட்டோம். 3 ஸ்பூன் செக்கு கடலை எண்ணெய் விட்டுருக்கேங்க. 1 கைப்பிடியளவு பச்சை வேர்க்கடலை போட்டுட்டேங்க. வேர்க்கடலாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, சீரகம், 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, 1 ஸ்பூன் கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுடலாம். நம்மளோட வாழைக்காய் ஆறி இருக்கும், நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இந்த தாளிப்போட சேர்த்துட்டு ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணலாம். 2 பேருக்கான சாதம் ஆற வச்சிருக்கேன். சாதம் போட்டுட்டு வாழைக்காவோட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா உப்பு, ஒரே ஒரு லெமன் கடைசியாக பிழிஞ்சிட்டா நம்மளோட சூப்பர் டேஸ்டி வாழைக்காய் ரைஸ் ரெடிங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கே கொடுக்கலாம். நம்ம வீட்டில் பண்ண வத்தலோட லஞ்ச் பாக்ஸ் ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கூடிய சீர் இருந்தால்